வெல்கம் டு ராபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ செப்டம்பர் மாதம் 28-29 தேதிகளுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னதுன்னா, ஆப்கானிஸ்தான் பயிற்சியாளராக, அதாவது கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் பயிற்சியாளராக லான்ஸ் க்ளூன்சர் அவரை வந்து என்னென்னா நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து யாருன்னா, தென்னாப்பிரிக்கா அணியோட முன்னாள் வீரர். இதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஜிம்பாவே தென்னாப்பிரிக்கா அணியில் வந்து பேட்டிங் பயிற்சியாளராக வந்து இவர் வந்து இருந்திருக்கார். செகண்ட் ஒன் வந்து, உலக மல்யுத்த தரவரிசையில் இந்திய வீரர் தீபக் பூனியா அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. எவ்வளோ வெயிட்டுனா 86 கிலோ. அந்த தரவ அந்த இதில் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து வந்திருக்காரு மல்யுத்த போட்டியில். அதுக்கடுத்து, இந்தியா தாய்லாந்து இடையே ரூபாய் 2400 கோடி வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. எது எதுக்கு இடையிலனா இந்தியா தாய்லாந்து. இதை வந்து நமக்கு யார் தெரிவித்தாங்கன்னா, அந்த தாய்லாந்தோட பிரதமர் தான் வந்து இதை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒப்பந்தம் ஆயிருக்கு 2400 கோடியில் அப்படின்னு சொல்லி. அந்த பிரதமரோட பேர் வந்து என்னென்னா, தாய்லாந்தோட துணை பிரதமர் பேர் ஜீரின் லக்சன விசிட் அப்படின்றதான் வந்து என்னென்னா இவரோட பேர். யாரோட பேர்னா துணை பிரதமர், தாய்லாந்தோட துணை பிரதமர் இந்த ஒப்பந்தத்தை பற்றி தெரிவித்தவர் தான் துணை பிரதமர் ஜீரின் லக்சன விசிட் அப்படின்றவர் தான் இந்த நம்மளுக்கு இந்த ஒப்பந்தத்தை பற்றி தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு, செப்டம்பர் 28ஆம் தேதி உலக ரேபிஸ் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதாவது ரேபிஸ் நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து அனுசரிச்சுட்டு வர்றோம். 1885 ஃப்ரான்ஸில் லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் தான் வந்து என்னென்னா இந்த ரேபிஸ் நோய்க்கு வந்து தடுப்பு மருந்து வந்து கண்டுபிடிச்சாரு. இப்போ வந்து என்ன நோக்கம், இந்த தினத்தை வச்சு என்ன நோக்கம்னா, 2030 இந்த ரேபிஸ் நோயை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு திட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. 2030 அந்த நோயை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி. செப்டம்பர் 28ஆம் தேதி உலக ரேபிஸ் தினம். அதுக்கடுத்து, எனது மருத்துவமனை எனது பெருமை அப்படின்ற திட்டத்துக்கு கீழே 4 ஆம்புலன்ஸ் வாகன சேவையை நம்ம முதல்வர் பழனிசாமி வந்து துவங்கி வச்சுருக்காங்க. இதான் வந்து என்னென்னா எனது மருத்துவமனை எனது பெருமை அப்படின்ற திட்டத்துக்கு கீழே 4 ஆம்புலன்ஸ் சேவை. அதுக்கடுத்து என்னென்னா, சென்னையில் இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி 2019. இது வந்து என்னென்னா, இதுதான் முதல்ல சர்வதேச அளவில் வந்து ஒரு கூட்டு நிகழ்ச்சியாக இருக்குது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில். இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருள் என்னென்னா, நல்ல உடல், ஆரோக்கியம், தரமான கல்வி, வாங்கக்கூடிய விலையில் தூய எரிசக்தி, இதுதான் இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருள். இது வந்து சென்னையில் தான் நடக்குது, இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தான் 2000 அப்படின்ற நிகழ்ச்சி. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுதான் வந்து இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி. அடுத்து, நீலகிரி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அதாவது போர்க்கப்பல், நீலகிரி போர்க்கப்பலை வந்து தயாரித்தாங்க. எந்த திட்டத்துக்கு மூலம்னா, 17A அப்படின்ற திட்டத்துக்கு கீழே வந்து இந்த போர்க்கப்பலை தயாரித்தாங்க. அதை வாங்கி அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து என்னென்னா, நம்ம நாட்டுக்கான அந்த போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும்னா, அந்த திட்டம் எந்த திட்டத்துக்கு கீழே என்ன போர்க்கப்பல் அர்ப்பணித்தது யார் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் அக்டோபர் 31ஆம் தேதி நடைமுறைக்கு வர உள்ளது. ஜம்மு காஷ்மீர் அக்டோபர் 31ஆம் தேதி வந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் வந்து 31ஆம் தேதி நடைமுறைக்கு வர உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. பால்வெளி மண்டத்துக்கு அப்பால் புதிய கருத்துளையை வந்து என்னென்னா ஆய்வாளர்கள், அதாவது விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா, அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள், அதாவது அந்த சயின்டிஸ்ட்டு தான் வந்து பால்வெளி மண்டலத்துக்கு அப்பால் வந்து ஒரு புதிய கருத்துளையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பூமியிலிருந்து 375 மில்லியன் ஒளி ஆண்டு தூரத்தில் வந்து இருக்குது. எதுன்னா அந்த கருத்துளை. நெக்ஸ்ட்டு, உஹான் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து இப்போ வந்து நடப்பு சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறது யார்னா, ஆரியனா சபலென்கா. இவங்க வந்து இதற்கு முன்னாடி வந்து பட்டத்தை வந்து வாங்கினாங்க. அப்போ அதே பட்டத்தை திரும்ப வாங்கியிருக்கனால அந்த பட்டத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டது யாருன்னா, ஆரியனா சபலனா. எந்த போட்டியிலனா, உஹான் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில். இது வந்து எங்கே நடக்குதுன்னா, சீனாவில் WTAல வந்து நடக்குது. WTAவால் வந்து இந்த சீனாவில் வந்து நடக்குது. இந்த ஆரியானா வந்து யார் வந்து தோற்கடிச்சாங்கன்னா, ஆலிசன் ரிஸ்கே அப்படின்றவங்களை வந்து தோற்கடிச்சாங்க. இந்த தடவை இவங்களை தோற்கடிச்சனால இவங்க வந்து 2வது தடவையாக வந்து இந்த பட்டத்தை வந்து வாங்கி வச்சுருக்காங்க, அதாவது சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க.
அதுக்கடுத்து ஆளில்லா உளவு விமானங்களை தாக்கி அழிக்கும் நவீன கருவியை அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கண்டுள்ளது. கண்டுள்ளதுனா என்னன்னா, ரேதியான், அதாவது ரேதியான் அப்படின்ற ஆயுத தயாரிப்பு நிறுவனம், ரேதியான் ரேதியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுத தயாரிப்பு நிறுவனம் வந்து என்னென்னா, ஆளில்லா உளவு விமானத்தை தாக்கி அழிக்கக்கூடிய நவீன கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்டே இருந்து அமெரிக்கா வந்து வாங்கியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பேர் வந்து ரேதியான். இதை வாங்கினது வந்து யாருன்னா, அமெரிக்கா. இது வந்து எவ்வளோ செலவு எவ்வளோ செலவால், அதாவது இந்த இந்த கருவியை வாங்க அமெரிக்கா வந்து எவ்வளோ டாலர் செலவழிச்சாங்கன்னா, 16.28 மில்லியன் டாலர் வந்து செலவு செஞ்சு இந்த இதை வந்து வாங்கியிருக்காங்க. அதான் அமெரிக்க இராணுவம் வந்து அந்த கருவியை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஆளில்லா உளவு விமானங்களை தாக்கி அழிக்கும் நவீன கருவி எப்படி இருக்கும்னா, ரேடார் வடிவத்தில் இருக்குது. ரேதியான் ஆயுத தயாரிப்பு நிறுவனம் வந்து தான் இதை தயாரித்தாங்க. இதை வந்து அமெரிக்கா வந்து வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து ஓகோட் நிக் நிறுவனத்தோ நிறுவன நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா, அதே மாதிரி தான் ஆளில்லா உளவு விமானத்தை வந்து ரஷ்யா வந்து வாங்கியிருக்காங்க. ரஷ்ய விமானப்படை மேலே இருந்தது வந்து என்னென்னா, அது வந்து இராணுவம், இது வந்து விமானம். இது விமானப்படை, மேலே இருந்தது வந்து இராணுவப்படை. இதோட தயாரிப்பு நிறுவனம் என்னென்னா, ரேதியான்னு பார்த்தோம். இங்கே இந்த கருவியை வந்து தயாரித்த நிறுவனம் வந்து ஓகோட்னிக் அப்படின்ற நிறுவனம். இந்த கருவியோட பேர் வந்து என்னென்னா, ஹண்டர். இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, 2019 ஆண்டின் ஐஎம்டி உலக டிஜிட்டல் போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா வந்து 44வது இடம் வந்து வாங்கியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டின் ஐஎம்டி உலக டிஜிட்டல் போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 44வது இடம் வந்து வாங்கியிருக்காங்க. 2018 கம்பேர் பண்ணுறப்ப 4 இடம் வந்து என்னென்னா முன்னேறி வந்து வாங்கியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. 2017-18ஆம் ஆண்டிற்கான தேசிய சுற்றுலா விருதுகளில் வந்து ஆந்திரா வந்து முதலிடம் வாங்கியிருக்காங்க. இது வந்து சுற்றுலா பிரிவுலேயே வந்து ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே ஒவ்வொரு மாநிலங்கள் வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. ஆந்திராவுக்கு வந்து என்னென்னா, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான அப்படின்ற தலைப்புக்கு கீழே, அதாவது சுற்றுலா பிரிவில் ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்றதுக்கு கீழே ஆந்திராவுக்கு வந்து முதலிடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது சுற்றுலா பிரிவில் சாகச சுற்றுலா பிரிவு அப்படின்றதுக்கு கீழே கோவாவும் மத்திய பிரதேசம் வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து சிறந்த திரைப்பட ஊக்குவிப்பு அப்படின்ற தலைப்புக்கு கீழே உத்தரகாண்டும் தகவல் தொழில்நுட்பத்துறை, அதாவது புதுமையான படைப்புகள், அதாவது புதுமையான பயன்பாடு அப்படின்றதுக்கு கீழே தெலுங்கானாவும் வந்து இந்த தேசிய சுற்றுலா விருதை வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து மன்னார் வளைகுடாவில் 62 புதிய கடல்வாழ் உயிரினங்கள் வந்து ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா, மன்னார் வளைகுடாவில் 62 புதிய கடல்வாழ் உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மன்னார் வளைகுடாவில் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம்னா, 15 வருஷத்துக்கு அப்புறம். அதுவும் இந்த கண்டுபிடிச்ச அந்த 62 கடல்வாழ் உயிரினங்களும் எந்த இடைவெளி காலத்தில் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டதுன்னா, 2017லேருந்து 2019 மார்ச் வரைக்கும் தான் இந்த ஆய்வு செஞ்சு இந்த 62 கடல்வாழ் உயிரினங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலனா, மன்னார் வளைகுடாவில். நெக்ஸ்ட்டு, போக்குவரத்து விதிகளை மீறக்கூடிய, அதாவது போக்குவரத்து விதிகளை மீறி வாகனம் ஓட்டுவாங்கள அவங்கள கண்காணிக்கிறதுக்காகவே தானியங்கி கேமராக்களை வந்து செட் பண்ணுறதுக்கு ₹24 கோடி வந்து என்னென்னா செலவு வந்து செஞ்சுருக்காங்க. ₹24 கோடி. அடுத்து, சீன கம்யூனிஸ்ட அரசின் வளர்ச்சிக்கு சேவையாற்றிய 42 பேருக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து பதக்கம் விருது பட்டம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது வந்து விருது கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்குன்னா, 42 பேருக்கு. அதாவது வர்ற அக்டோபர் 1 அந்த சீன கம்யூனிஸ்ட் அரசோட அந்த வளர்ச்சிக்கு வந்து சேவாற்றினாங்கல்ல, அதோட 70வது வருஷம் வந்து முடிய போகுது. அதாவது அக்டோபர் 1 70 வருஷம் வந்து ஓவராக போகுது. அதனால 42 பேருக்கு வந்து விருது வந்து கொடுக்குறாங்க. எங்கன்னா, சீனாவில் கிரேட் ஹால் அப்படின்ற இடத்துல வச்சு தான் இந்த விருது வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த 42 பேரில் மலேரியா நோய்க்கு தடுப்பு மருந்தை முதல் முதல்ல கண்டுபிடிச்ச டுயுயு அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது இவர் ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. யார் அப்படின்னா, மலேரியா நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்ச டுயுயு, இவர் வந்து நோபல் பரிசு வாங்கினவர் தான். அவரும் இந்த 42 பேரில் ஒருத்தராக இருக்கார். இந்த 42 பேரில் ஒருத்தர் தான் டுயுயு. அவர் யாருன்னா, மலேரியா நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சவர். இந்த அக்டோபர் 1 70 வருஷம் வந்து என்னென்னா ஓவராக போகுது. அதனால சீன கம்யூனிஸ்ட் அரசுக்கு வந்து பணியாற்றினவங்களுக்கு வந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து விருது வந்து தர்றாரு. எங்கன்னா, சீனாவில் கிரேட் ஹால் அப்படின்ற இடத்துல.
நெக்ஸ்ட்டு உலக இருதய தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் 29. இருதய நோயால் இறந்து போகிறவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29வது தேதியை வந்து என்னென்னா உலக இருதய தினமாக வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க. மொத்தம் மக்கள் தொகையில் 13% பேர் வந்து இரத்த அழுத்தத்தால் இருதய நோய்க்கு வந்து ஆளாகிறாங்க. 9% பேர் வந்து புகை பழக்கத்தினால அந்த புகை மாசுக்களால் பாதிப்படைஞ்சு இருதய நோயால் இறந்து போயிடுறாங்க. 6% பேர் வந்து என்னென்னா நீரிழிவு நோயாலையும் 5% பேர் உடல் எடையாலையும் இருதய நோய்க்கு வந்து உள்ளாகிறாங்க. இந்த இருதய நோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29ஆம் தேதி உலக இருதய தினமாக வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க, கொண்டாடிட்டு நம்ம வந்துட்ருக்கோம். அதுக்கடுத்து பெல்ஜியத்தில் கென்ட் நகரில் வந்து சர்வதேச வாள்வீச்சு அதாவது ஃபென்சிங் போட்டியில் வந்து பவானி தேவி வந்து வெள்ளி வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கி 44வது பிளேஸில் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து கத்தார் தலைநகர் தோஹாவில் உலக சாம்பியன்ஷிப் நடை பந்தயம் அதாவது நடந்தே போகிற போட்டி வந்து நடந்துச்சு. அதில் வந்து எவ்வளோ தூரம்னா 50 மீட்டர் நடைப்பயணம். இதில் வந்து ஆண்கள் பிரிவுலையும் பெண்கள் பிரிவுலையும் வந்து என்னென்னா தங்கம் வெள்ளி வெண்கலம் வாங்கினவங்க யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது கத்தார் தலைநகர் தோஹாவில் தான் உலக சாம்பியன்ஷிப் நடைப்பந்தயம் வந்து நடைபெற்றுச்சு. எவ்வளோ தூரம்னா 50 மீட்டர். ஃபஸ்ட்டு ஆண்கள் பிரிவு, ஆண்கள் பிரிவில் வந்து யுசுகே சுசுகி அப்படின்றவர் வந்து என்னென்னா தங்கம் வாங்கியிருக்காரு. இந்த சுசுகின்னு வந்தாலே நமக்கு தெரியும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான் அவர். அதுக்கடுத்து ஜோவா வியேரா அப்படின்றவர் வந்து வெள்ளி வாங்கியிருக்காரு. இவரோட வயசு வந்து 43. இவர் வந்து போர்த்துகீசியத்தை வந்து சேர்ந்தவர். அதுக்கடுத்து இவான் டன்ஃபி அப்படின்றவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து வெண்கலம் வந்து வாங்கியிருக்காரு. இந்த ஜோவா வியேரா அப்படின்றவர் வந்து என்னென்னா அதிக வயது உடையவர், 43 வயசு. இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்கிட்டு வெள்ளி வாங்கியிருக்காரு. ஆனாலும் இவர் வந்து ரொம்ப அதிக எடை கொண்டவர். அதுதான் வந்து இங்கே வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இந்த மாதிரி வயசு ஆனவங்க கூட வந்து சாதிக்கலாம், இளையவங்க தான் சாதிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாதிக்கணும்னு இல்லை, வயசானவங்களும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூய் லியாங், அதாவது இவங்க வந்து லேடிஸில் வந்து அதாவது பெண்களில் வந்து தங்கம் வெள்ளி வெண்கலம் வாங்கினவங்க யாருன்னா ரூய் லியாங். அவங்க வந்து சீனா வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. கத்தார் நாட்டை சேர்ந்த மாவோ ஹுலி அப்படின்றவர் வந்து அவங்க அப்படின்ற லேடி வந்து என்னென்னா வெள்ளி வந்து வாங்கியிருக்காங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த எலியோ நாரா கிரிஜியோ அப்படின்றவங்க வந்து வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. எலியோ நாரா கிளிஜியோ அப்படின்றவங்க வந்து என்னென்னா வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் ஆண்கள் பிரிவுலையும் பெண்கள் பிரிவுலையும் வந்து நடைப்பயணத்தில் பதக்கம் வாங்கினவங்க. ரஷ்யா கிராண்ட் ப்ரீ கார்பந்தய போட்டியில் பிரிட்டன் வீரர் லீவிஸ் ஹாமில்டன் அப்படின்றவர் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. எதுலனா கார்பந்தய போட்டியில் லீவிஸ் ஹாமில்டன் அப்படின்றவங்க. அடுத்து உலக தடகள போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜமைக்கா வீராங்கனை ஷெல்லி ஆன் ஃப்ரேசர் ப்ரைஸ் அப்படின்றவங்க வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து வீராங்கனை. அடுத்து இதே இதில் அமெரிக்க வீரர் அதாவது ஆடவர் பிரிவு, அது வந்து பெண்கள் பிரிவு, இது வந்து ஆண்கள் பிரிவு, ஆண்கள் பிரிவு இதே 100 மீட்டர் இதே போட்டியில் வந்து கிறிஸ்டியன் கோல்மேன் அப்படின்றவர் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. எங்கன்னா எதுலனா உலக தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதில் ஜமைக்கா வீராங்கனையும் அமெரிக்க வீரரும் அதாவது பெண்களில் வந்து ஜமைக்கா வீராங்கனையும் ஆடவர் பிரிவில் ஆடவர் அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து கிறிஸ்டியன் கோல்மேனும் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து செப்டம்பர் 28-29ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்.